காமதேகத்தை வென்றவர் யார் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். லட்சுமி தங்கியிருப்பாள் வீட்டில். யார் வீட்டுன்னா, பண்புள்ள மக்களுக்கு விருந்து உபசரிப்போன் வீட்டில் திருமகள் தங்கியிருப்பாள். செல்வம் தங்கியிருக்கும்னு அர்த்தம். திருவள்ளுவர் பார்த்தார், இதோட ஒரு மறுபடி போனார். தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூண்டு போன உண்டனர். தண்டுனா குளிர்ச்சின்னு அர்த்தம். காமதேகத்தை வந்தவன் அர்த்தம். நமக்கு நம்ம உடம்பு சத்தாக இருக்குது, அசத்தாக இருப்பது காமதேகம். அதை அறுப்பவன் அர்த்தம். சத் அசத், சத்து சிவம், அசத்து சக்தி. தண்டுனா குளிர்ச்சி. தண்டரு சிந்தை தபோதனர், தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை அறுத்தெறியவன் அர்த்தம். தபோதரன் அவனா உண்மையான தபோதன். சத் அசத், காமதேகத்தை பொடியாக்கியவன், அறுத்தெறிந்தவன் அர்த்தம். அதை அப்பேற்பட்ட ஞானிகள் நம் வீட்டில் சாப்பிடுக்க வாய்ப்பு கிடைத்தால் என்ன ஏற்படணும்? தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூண்டு போனுன்றனர். காமதேகத்தை அறிந்து காமத்தை வந்தவன் வந்து தம் வீட்டில் சாப்பிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அது லாபம் என்னான்னு கேட்டான். தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று பவுனம் உண்டனர். ஒரு பவுனம் என்பது 1000 டன்னங்கள். 1000 டன்னங்கள் ஒரு பவுனம். மூன்று பவுனத்தார் உண்டதுக்கு ஒப்புன்னு சொன்னார். என்ன அவ்வளோ பெரிய மகிமைண்ணா, யார் யார் என்ன நினைச்ச உடனே, நீ செய்ய முடியுமா, காமதேகத்தை வெல்ல முடியுமான்னு. அசத்து அசத்து அறிந்தவன் அவன். அசத்து என்பது காமதேகம். காமத்தை உண்டு பண்ணக்கூடிய அசத்து, காமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகத்தை அறுத்து சிவத்தை நிலைநிறுத்தி கொண்டவன். சிவத்தை நிலைநிறுத்தி, சிவம் என்பது சத்து, அசத்து என்பது சத்து, அசத்து என்பது காமதேகம். அதை அறுத்தவன், அதை தெரிந்தறித்தவன். தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டதுனார். தான் மகிழும்படியாக உண்டுகின்ற ஒரு தான் மகிழ்ந்து உண்டால் அதுக்கு லாபம் என்னன்னு கேட்டான். 3024 ஆண்டு நான் சாப்பிட்டது கூப்பிட்டார். யார் யாரு என்ன யாற்றுனா, நீ செய்ய முடியுமா, யாதே நீ செய்ய முடியுமா, என்ன சாதாரண விஷயமா, இந்த தேகத்தை எது சத்து அசத்து நம்ம தெரிஞ்சவன், எது நம்ம இந்த தேகம் அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும்னார். இந்த தேகம் என்பது காம ரெண்டும் சத்தும் அசத்துமாக சேர்த்து படைத்திருக்கான் கடவுள். சக்தி சிவமாக படைத்திருக்கான், நரகம் சொர்க்கமாக படைத்திருக்கிறான். ஆக சத்தும் அசத்தாக இருக்கு. அப்படின்னா நாட்டமும் துர்நாற்றமும் நாட்டம் இல்லாமல், இப்போ சாக்கடையும் இது வந்து அசுத்தமும் சுத்தமும் அசுத்தமாக இருக்குது. அசுத்தத்தை அறிந்து அறுக்கு தெரிந்தவன் அர்த்தம். தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டதுனார், மகிழ்ச்சியாக உண்ட வேண்டும். உண்டதும் மூன்று போனத்தார் உண்டதுன்னு சொன்னார். மூன்று போனால் மூவாயிரத்தி இருபத்தி நாலு அண்டத்தில் உள்ளவர்கள் சார்ந்து கொப்பான பெருமை உண்டாகும், புண்ணியம் உண்டாகினர். தண்டரு சிந்தையை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று போன உண்டது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.